வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மூட்டு வலின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள்லையே வலி தெரியக்கூடிய அளவுக்கு பல விதமான உடல் உபாதைகளை தரக்கூடியது மூட்டு வலியும், அதனால் வரக்கூடிய வீக்கமும். ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது சாதாரணமாக முடிவடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதாவது சிலருக்கு நீரிழிவு நோய் வந்து அவங்களோட உடலில் ஆயுள் கணக்கில் இருந்து உடல் உபாதைகளை தரக்கூடியது போல தான் இந்த மூட்டு வலியும். எந்த வியாதி வந்தாலும் வரலாம், ஆனால் இந்த மூட்டு வலி மட்டும் எப்பவே வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இது ரொம்பவே கொடுமையான வலியையும் வேதனையும் தரக்கூடியது. ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக வரக்கூடிய நோய் கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். மூட்டு வலி குறைஞ்சது நம்மளோட உடலில் 6 மாதமாவது இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோட அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதோட ஆரம்ப கால அறிகுறிகளை சரியான நேரத்தில் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான சரியான மருத்துவத்தை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக ஆரம்பத்திலேயே மூட்டு வலியை குணமாக்கலாம். ஸோ மூட்டு அப்படிங்கிறது நம்ம உறுப்புகள்லையே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா நம்மளோட ஒட்டுமொத்த உடலையும் தாங்கி நிற்கிறதே இந்த மூட்டுகள் தான். அதனால் மூட்டுகளில் வரக்கூடிய நோய்களான சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பின்னங்காலில் வரக்கூடிய நரம்பு சிலந்தி அதாவது வெரிகோஸ் வெயின் மற்றும் முழங்கால் வலிகளை கம்ப்ளீட்டாக போக்கக்கூடிய ஒரு கிராமத்து ரெமடி பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை தடவுனா ஒரே நைட்லேயே உங்களோட முழங்கால் வலி, சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல், பின்னங்காலில் வரக்கூடிய வெரிகோஸ் வெயின் போன்ற ப்ராப்ளம் நிச்சயமாக குணமாகும். ஸோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் எல்லாரோட வீட்லேயும் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ 5 to 6 teaspoons அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விளக்கெண்ணெயில் வந்து அதிக அளவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது வந்து சாதாரணமாக நமக்கு வரக்கூடிய முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலிகளை சரி செய்யக்கூடியது. குறிப்பாக மூட்டுகளில் இந்த எண்ணெயை தடவும் பொழுது அது சருமத்துக்கு உள்ளே ஊடுருவி செயல்படக்கூடியது. அதனால் நம்மளோட எலும்புகளையும் மூட்டுகளையும் ரொம்பவே விரைப்பாகவும் ரொம்பவே ஷார்ப்பாகவும் ரொம்ப உறுதியாகவும் வச்சிருக்கக்கூடியது. குறிப்பாக இந்த எலும்புகளையும் மூட்டுகளையும் இணைக்கிற இடத்துல தசைகள் குறைவாக இருக்கும் பொழுது எலும்புகள் ஒன்றோடொன்று உரச ஆரம்பித்து அதனால் நிச்சயமாக மூட்டில் வலியும் வீக்கமும் விரைப்பும் உண்டாகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த எண்ணெயை தடவும் பொழுது, அதாவது மூட்டு வலி உள்ள இடத்துல நீங்கள் விளக்கெண்ணெயை தடவும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வச்சு எலும்புகளை வலுப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அதனால் இன்றைக்கி நாம் 5 to 6 teaspoons அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் வந்து ரோட் சைட்லையும் தரிசு நிலங்கள்லையும் அதிக அளவில் கிடக்குங்க. ஸோ அதையே நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு ஊமத்தங்காய் இருந்தாலே போதும். ஒரு ஊமத்தங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து தரையில் வச்சு நல்லா உடச்சிக்கோங்க. ஒரு கருங்கல் வச்சு நல்லா அதுக்கு மேலே அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. பிறகு உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படாத பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஊமத்தங்காய் வந்து விஷத்தன்மை உடையது. அதனால் நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னு ஒதுக்கி போட்ட ஏதாவது ஒரு பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுப்பில் அந்த பயன்படாத பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 5 to 6 teaspoons விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. பிறகு நம்ம நச்சு வச்சுருக்கிற இந்த ஊமத்தங்காயவும் அதில் போட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. அடுப்பை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஊமத்தங்காயோட கலர் வந்து மாறும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலியை போக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரெமெடி அதாவது சூப்பரான தைலம் ரெடி ஆயிருச்சு. கிராமப்புறங்களில் இப்போ
இப்போ வரைக்கும் மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிக்கு இந்த தைலத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தைலத்தை நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட உள்ளங்கையில் எடுத்து லேசாக சூடு பறக்க தடவிட்டு அதுக்கப்புறமா மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல், அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் உள்ள இடங்களில் தடவி மைல்டாக ஒரு 10-15 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் அந்த மூட்டு வலி உள்ள இடத்துல வெது வெதுப்பான சுடு தண்ணியால் கழுவிட்டு வந்தாலே போதுங்க. ஒரே நாள் நைட்லேயே உங்களோட மூட்டு வலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இந்த மூட்டு வலி வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது மூட்டு வலி அப்படிங்கிறது நம்ம உடலில் எந்த மூட்டு நல்லாலும் வரக்கூடியது அப்படின்னாலும் பெரும்பாலும் நம்ம முழங்காலில் வரக்கூடிய வலியை தான் மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூட்டு வலி வர்றதுக்கு உடல் பருமன், முதுமை, மூட்டுகளில் ஏதாவது அடிபடுறது, மூட்டு ஜவ்வு கிளியிறது, ஏதாவது கிருமி தொற்று, ருமாட்டிக் நோய், காச நோய், யூரிக் ஆசிட் மூட்டுகளில் படுகிறது, அது போல் முழங்காலுக்கு அதிகமாக வேலை கொடுக்கும் பொழுது மூட்டில் நீர் கோர்த்து வீங்கியும் அதனால வலியும் வரும். அதுபோல சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல், அதாவது சியாட்டிக்கா அப்படிங்கிறது முதுகுல இருந்து நம்மளோட குதிங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தான். இந்த நரம்பு பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமா முதுகுல இருந்து கணுக்கால் வரைக்கும் வலியும் வீக்கமும் உண்டாகும். குறிப்பா இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது கால் வந்து மரத்து போயிடும். பின்னங்காலிலிருந்து உங்களோட மூட்டு வலி, முதுகு, இடுப்புன்னு மொத்த உடலுமே வலிக்க ஆரம்பிக்கும். நரம்பு அப்பப்போ சுண்டி இழுக்கும். ஸோ இந்த சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல் ப்ராப்ளத்துக்கும் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரெமெடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்புறம் நம்மளோட முழங்காலுக்கு கீழே பின்புறத்தில் உள்ள இரத்த குழாய்கள் முடிச்சுட்டு வலியை உண்டாக்கும். இதை வந்து நரம்பு சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரெமெடியை பயன்படுத்தலாம். குறிப்பாக மூட்டு வலி இருக்கும் பொழுது உங்களுக்கு சில வகையான அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அதாவது காலையில் எந்திரிக்கும் பொழுது மூட்டுகள் விரைப்பாக இருக்கும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் இருக்கும், மூட்டு வலி இருக்கிற பகுதிகளை சுற்றிலும் சிவந்திருக்கும், அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோம்பல், களை போயிருக்கும், சில டைம்ல கால் வந்து மரத்து போனது போல அப்படியே இருக்கும். அது போல மூட்டு வலி உள்ள இடத்துல குறைஞ்சது 6 வாரத்துக்காவது லேசா வலியும் வீக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிகுறிய நீங்க அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகவே கூடாது நண்பர்களே. அது போல மூட்டு வலி வந்து ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு மூட்டுகளுக்கு பரவக்கூடியது. அதனால எப்பவுமே மூட்டு வலியை நம்ம கண்டுக்காம விடவே கூடாது. மூட்டு வலியை கண்டுக்காம விடும் பொழுது நமக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறது, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, படுத்து எந்திரிக்கிறதுன்னு பல விதமான ப்ராப்ளத்தையும் தந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மூட்டு வலிக்கான ரெமடியாக உடனே எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக மூட்டு வலியை போக்கி மூட்டுகளை ஸ்ட்ராங்காக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரெமடி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண தவறாதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.